எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வெல்கம் டு சிலோன் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது கத்தாரின் செய்திகளை பார்க்கலாம் கத்தாரின் புதிய தொழிலாளர் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்திய தூதரகம் வரவேற்பு கத்தாரில் புதிதாக அறிவிக்கப்பட்ட தொழிலாளர் சீர்திருத்தங்களை பாராட்டி இந்திய தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கத்தார் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் கத்தார் அரசு அறிவித்த குறிப்பிடத்தக்க தொழிலாளர் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவது மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பக்கவாட்டு இயக்கத்தை எளிதாக்குதல் போன்றவற்றை நாங்கள் வரவேற்கின்றோம் என்றும் பாராட்டுகின்றது மேலும் கத்தாரில் உள்ள இந்திய தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளோம் அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றுகிறோம் என்று கத்தார் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கத்தாரில் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் திரையரங்குகள் மீண்டும் திறப்பு கத்தாரில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மார்ச் மாத தொடக்கத்தில் திரையரங்குகள் மூடப்பட்டன இந்நிலையில் கத்தாரில் கொரோனா வைரஸ் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்தும் திட்டத்தின் நான்காம் கட்டமாக செப்டம்பர் முதலாம் தேதி முதல் பதினைந்து வீத திறனுடன் திரையரங்குகளில் படங்களை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டது மேலும் திரையரங்குகளில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே நுழைய அனுமதி அளிக்கப்படுகின்றது கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க திரையரங்குகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தாரில் கொரோனா வைரஸ் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்தும் நான்காம் கட்டம் இரண்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கத்தாரில் திறந்தவொளி பணிக்கிடங்களில் வேலை செய்வதற்கான கோடை கால வேலை நேரம் நிறைவு கத்தார் நிர்வாக மேம்பாடு தொழிலாளர் மற்றும் சமூக விவகாரங்கள் அமைச்சகம் கோடை காலத்தில் திறந்த வேலை செய்வதற்கான வேலை நேரம் ஜூன் பதினைந்து முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை நடைமுறையில் இருக்கும் காலை பதினொன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவித்திருந்தது இந்நிலையில் அமைச்சகம் கோடை காலத்தில் திறந்தபடி பணிக்கிடங்களில் வேலை செய்வதற்கான வேலை நேரத்தை கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி முதல் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் தொழிலாளர்கள் வெப்ப அழுத்தத்திற்கு ஆட்படுவதிலிருந்து தவறுக்கு அவர்களின் தொழில் வசதிக்காக குளிரூட்டப்பட்ட வசதிகள் வழங்கப்படுகின்றது மூலமும் குளிர்ந்த குடிநீர் மற்றும் லேசான ஆடைகளை வழங்குவதன் மூலமும் வெவ்வேறான நேரங்களில் இடைவெளிகளை கொடுப்பதன் மூலமும் தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடவடிக்கைகளை தொடருமாறு அமைச்சகம் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது கத்தாரில் பல்வேறு இடங்களில் உள்ள பணிகிடங்கள் குறித்து அமைச்சகத்தின் ஆய்வாளர்கள் ஜூன் பதினைந்து முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை ஆய்வு மேற்கொண்டதன் விளைவாக அமைச்சரவை முடிவை மீறிய இருநூற்றி அறுபத்தி மூன்று நிறுவனங்களின் வேலைத்தளங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தாரில் சாகசத்தில் ஈடுபட்ட வாகனங்கள் பறிமுதல் கத்தார் அல் கர்ராபா பகுதியில் கார் ஒன்று இரு சக்கரங்களினால் ஓட்டி சாகசம் செய்த நபரின் வாகனத்தை போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இவர் இரண்டு சக்கரங்களால் காரை ஓட்டும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து இக்கைது நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன சாகசத்தில் ஈடுபட்ட அந்த நபரின் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த ஓட்டுநர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொது போக்குவரத்து துறை ட்வீட்டில் குறிப்பிட்டுள்ளது மேலும் இதேபோல் அல் மஜித் சாலையில் சாகசத்தில் ஈடுபட்ட பல வாகனங்களிலேயும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் எந்த வாகன ஓட்டுநர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சாகசத்தில் காணப்பட்ட மீதமுள்ள வாகனங்களை பறிமுதல் செய்யும் முயற்சிகள் நடந்து வருவதாகவும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது கத்தாரில் வீட்டு தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய எட்டு பேர் கைது கத்தாரில் வீட்டு தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியதற்காக எட்டு நபர்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக கத்தார் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் மக்களிடையே பரவுவதை கட்டுப்படுத்த கத்தார் முயற்சித்து வரும் போலையில் அரசாங்கத்தின் உத்தரவுகளை சிலர் மீறி பொது சுகாதாரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் ஆபத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் என்பதாக கூறப்பட்டுள்ளது வீட்டு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தங்கள் பாதுகாப்பின் மற்றும் பிறரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ள விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வலியுறுத்தி உள்ளனர் எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள்